ஏன்னா இன்சுலினுக்கு வந்து சோம்பேறித்தனம், கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய இருக்கிறதுனால ரொம்ப அதுக்கு வேலை கொடுத்துட்டே இருக்கிறதுனால போப்பா நான் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்ற மாதிரி அது வந்து ரியாக்ட் பண்ணும். ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து ஒரு வருஷமா ஒரே மாதிரி ஒரு ஒர்க் அவுட், டெய்லி 1 hour வாக்கிங் அப்படி கிடையாது. இப்போ நம்ம 1 hour வாக்கிங் வந்து ஒரு ஸ்பீடில் பண்ணுறோம்னா, இப்போ நான் சொல்கிறேன்றதுனால எல்லாருமே நாளைக்கே வந்து நான் வந்து பால் நிறுத்திடுறேன், நான் வந்து கோதுமை சாப்பிட மாட்டேன் அப்படி இல்லை. நலம் 360 வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற கெஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நியூட்ரிஷன் பார்த்தீங்கன்னா நிறைய டவுட்ஸ் நமக்கு இருக்கு. ஸோ அது எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுக்கறதுக்காக நியூட்ரிஷனிஸ்ட் டாக்டர் ப்ரீத்தி நம்ம கூட இருக்காங்க. இன்னைக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அண்ட் மேலுக்கு வந்து ஏன் வெயிட் கெயின் ஆகுது, அண்ட் ஸ்பெஷலாக வந்து அவங்களுக்கு வந்து தொப்பு போடுறது அப்படின்றது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கு. ஸோ இதுக்கு எல்லா ரெமெடி வந்து மேம் வந்து நமக்காக கொடுக்க போறாங்க. வணக்கம் மேம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஹவ் அபௌட் யூ? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து மேல் ஓபிஸ் பத்தி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம ஃபீமேலுக்கு பேசின மாதிரி தான் வந்து மேலுக்கும் வந்து வெயிட் லாஸ் வந்து ட்ரை பண்ணுவாங்க, ஆனால் வந்து பெல்லி ஃபேட் மட்டும் குறைக்கவே முடியாதவங்க அதை ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நம்ம காமனாக எல்லா மென்ஸ்க்கும் வந்து பார்க்குற விஷயம் தான் அது. ஸோ முதல்ல தொப்பை எதனால வருது ஆண்களுக்கு, அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா நல்லா இருக்குமா? நம்ம கையில வந்து 5 ரூபாய் இருக்கு அப்படின்னா, அந்த 5 ரூபாவை எடுத்து நம்ம வந்து பிக்கி பாட்டில் போட்டு வச்சுருவோம், இல்லைனா வந்து வீட்டில் இருக்கிற பீரோவில் வச்சுருவோம். இதே நம்மக்கிட்ட 1 லட்ச ரூபா இருக்குது அப்படின்னா, அந்த 1 லட்ச ரூபா எடுத்து நம்ம வந்து பேங்க்கில் டெபாசிட் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ பேங்க்கில் ஒரு 6 RD நம்ம டெபாசிட் பண்ணுறோம், இல்லை ஃபிக்ஸட் டெபாசிட்டாக போடுறோம் அப்படின்னா, அந்த மாதிரியான ஒரு ஃபேட் அதுதான் வந்து தொப்பை பகுதியில் இருக்கிற ஃபேட். ஸோ இப்போ வந்து நமக்கு தொப்பைக்கு வெளியில் தொப்பையாக வெளியில் தெரியறதுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த ஃபேட் வந்து அங்கே டெபாசிட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இப்போ வந்து தொப்பு பகுதியில் இருக்கிற ஃபேட்டை வந்து நம்ம வந்து விசரல் ஃபேட் அப்படின்னு சொல்லுவோம். அது மெயினாக என்னன்னா நம்மளோட லிவரை சுற்றி, ஸோ அது வந்து நம்ம ஆர்கனை சுற்றி வந்து இருக்கும். ஸோ அந்த ஃபேட்டை வந்து குறைக்கிறதுக்கு வந்து ரொம்ப மெனக்கெடணும். நார்மலாக சப்டியூட்டினஸ் ஃபேட் அப்படின்னா வந்து ஸ்கின்னுக்கு அடியில் இருக்கிற ஃபேட், அதை வந்து குறைக்கிறது வந்து கொஞ்சம் ஈஸி. வேற நம்ம வந்து தொப்பையில் இருக்கிற ஃபேட், விசரல் ஃபேட்டை வந்து குறைக்கணும். ஒரு ஆண்ட்ராய்டு ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, ஆப்பிள் ஷேப் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆப்பிள் ஷேப் பாடியை குறைக்கணும் அப்படின்னா அது வந்து ஒரு 8 to 1 year வந்து டெஃபினட்டாக வந்து அதுக்கான டைமை ஒதுக்குனா நம்மளால் வந்து இதை செஞ்சிட முடியும். ஸோ மெயினாக வந்து எதனால வந்து தொப்பை வந்து போடுது, நம்ம வந்து அதை மேபி இனிஷியல் ஸ்டேஜ்லேயே அதை பார்த்தோம்னா அதை கண்ட்ரோல் பண்ண முடியுமா, இல்லை லாங் டேர்மாக எடுத்தோம் அப்படின்னா தொப்பை கம்மி பண்ணுறது வந்து கஷ்டமான ஒரு விஷயமா? ஸோ நம்ம வந்து இனிஷியலாக கொஞ்சோண்டு தொப்பை இருக்கும், நம்ம பெருசாக கண்டுக்காமல் நம்ம என்ன பண்ணுவோம்னா நிறைய சுகரி ஃபுட். மெயினாக தொப்பை போடுறதுக்கு ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய தேவையில்லாமல் வந்து கார்போஹைட்ரேட். இப்போ நம்ம வந்து ரைஸையே பார்த்தீங்கன்னா நிறைய ரைஸ், கொஞ்சோண்டு ப்ரோட்டீன் அப்படி சாப்பிடும்போது, இல்லை வந்து ஈவினிங் ரொம்ப பசிக்குது 6 மணிக்கு அப்படின்னா வந்து சமோசா சாப்பிட்றோம், இல்லைனா வந்து பேல்பூரி சாப்பிட்றோம். நிறைய ஆல்கஹால் கன்சம்ஷன் வந்து நிறைய இருக்கும் மேல் மெம்பர்ஸ்க்கு. அதே மாதிரி நைட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய 10 சப்பாத்தி, 10 இட்லி அப்படிலாம் சாப்பிடுவாங்க. ஸோ இப்படி சாப்பிடும்போது நிறைய கார்போஹைட்ரேட் வந்து நம்ம உடம்புல வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்கின்லலாம் டெபாசிட் ஆகும், அப்புறம் இடமே இல்லை, எனக்கு இதுக்கு மேலே வந்து இடமே இல்லை அப்படின்னா அது போய் ஒரு விசரல் ஃபேட்டாக ஆர்கனை சுற்றி வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். அது வந்து நம்பர் 1. நம்பர் 2 வந்து ஒன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி விசரல் ஃபேட் கொஞ்சமாக வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா நம்மளோட இன்சுலின் சென்சிட்டிவிட்டி அது வந்து ரொம்ப கம்மியாகிடும், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்துடும். அப்படின்னா என்னென்னா ஒரு நம்ம ஏதாச்சும் ஒன்று சாப்பிட்றோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து குளுக்கோஸ் வந்து செல்லுக்குள்ளே போகணும் சரிங்களா. பிளட்டில் இருந்துச்சுன்னா அது வந்து டயபெட்டிஸ், நிறைய பிளட்டிலேருந்து அது வந்து செல்லுக்குள்ளே கரெக்டாக போயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து நார்மல். ஸோ நம்ம வந்து செல்லுக்குள்ளே போகணும் அப்படின்னா அதுக்கு வந்து இன்சுலின் தேவை. ஆனால் இன்சுலின் வந்து ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கும், அதால் அதோட வேலையை பண்ண முடியாது. என்ன வேலை அப்படின்னா இதை எடுத்து கொண்டு போய் உள்ளே செல்லுக்குள்ளே போடணும், செல்லுக்குள்ளே போடாமல் அது பாட்டு ஜாலியாக விளையாடிட்டுருக்கோம். ஏன்னா இன்சுலினுக்கு வந்து சோம்பேறித்தனம், கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய இருக்கிறதுனால ரொம்ப அதுக்கு வேலை கொடுத்துட்டே இருக்கிறதுனால போப்பா நான் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்ற மாதிரி அது வந்து ரியாக்ட் பண்ணும். ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டேஜ். ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஃபேட் டெபாசிஷன் வந்து ரொம்ப நிறைய இருக்கும். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்போது நம்மளோட கார்போஹைட்ரேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரைகிளிசரைடாக வந்து கன்வெர்ட் ஆகும்.
கன்வெர்ட் ஆகி அது வந்து ஒரு ஃபேட்டாக ஸ்டோர் ஆகியிருக்கும். ஸோ விச் மீன்ஸ் தட் நம்ம வந்து இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைக்கிறோம் அப்படின்னா நம்மளால் வந்து தொப்பையை வந்து கம்மி பண்ணிட முடியும். ஸோ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை வந்து எப்படி கம்மி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம். ஒன்று வந்து நம்ம சாப்பிட்ற கார்போஹைட்ரேட்ஸ் வந்து கம்மியாக இருக்கணும். எவ்வளோ கம்மியாக இருக்கணும் அப்படின்றது அவங்களோட தொப்பை பகுதியில் இருக்கிற ஃபேட் எவ்வளோ டெபாசிட் ஆகிருக்கோ அது சம்மந்தப்பட்டது. அதே மாதிரி ஒரு நல்ல ஒர்க் அவுட். ஸோ ஒர்க் அவுட் வந்து பார்த்திங்கன்னா வெறும் வாக்கிங் மட்டும் போயிட்டுருப்பாங்க. ஒரு வருஷமாக ஒரே மாதிரி ஒரு ஒர்க் அவுட், டெய்லி 1 hour வாக்கிங் அப்படி கிடையாது. இப்போ நம்ம 1 hour வாக்கிங் வந்து ஒரு ஸ்பீடில் பண்ணுறோன்னா அந்த 1 hour வந்து வேறு ஸ்பீடில் வந்து இன்னும் ஒரு 40 days பண்ணணும். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங். ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெயிட்டை தூக்கணும், எக்ஸ்டர்னல் வெயிட்டை தூக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு வெயிட்டில் இருக்கோம் அப்படின்னா திருப்பி ஒரு 40 days வேறு ஒரு வெயிட்டில் இருக்கணும். ஒரு வெயிட்டில் வந்து இப்போ 10 repetition 10 times பண்ணுறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் 40 days வந்து 20 times பண்ணணும். ஸோ விச் மீன்ஸ் தட் ஸ்டெப்பிங் அப் ஆஃப் ஆக்டிவிட்டி இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஃபேட் லாஸ். அதுவும் வந்து இந்த மாதிரி அப்டாமினல் ஒபேசிட்டி இருக்குது அப்படின்னா ஸ்டெப்பிங் அப் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி பத்தாது. இப்போ வந்து நம்ம வந்து வாக்கிங் போகிறோம் அப்படின்னா தட்ஸ் அ கார்டியோ ஆக்டிவிட்டி. இது இல்லாமல் வந்து வெயிட் ட்ரைனிங், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ரொம்ப தேவை. யோகா போகிற ஃப்ளெக்சிபிலிட்டி ஆக்டிவிட்டி அண்ட் யோகா மாதிரி ஒரு ஸ்லோ ஆக்டிவிட்டி பண்ணும்போது பாடி வந்து ஒரு அலைன்டாக இருக்கும். ஸோ விச் மீன்ஸ் தட் அவங்களோட ஸ்ட்ரெஸ் ஹார்மோன், கார்டிசால் அப்படின்ற ஹார்மோன் வந்து கம்மியாகும். ஸோ அப்படி கம்மியாகும் போதும் அது வந்து ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி நல்லா தான் நான் சாப்பிட்டுட்ருக்கேன் ஆனாலும் வந்து எனக்கு வந்து ஒபேசிட்டி இருக்குது, ஆண்ட்ராய்டு ஒபேசிட்டி இருக்குது அப்படின்னா அதுக்கு மெயின் காரணம் ஸ்ட்ரெஸ்ஸாக கூட இருக்கலாம். கரெக்டான டைமுக்கு தூங்க மாட்டாங்க. நைட்டு வந்து 2 hours தூங்குவாங்க, 3 hours தூங்குவாங்க. ஸோ நான் அவங்க கேட்பாங்க என்கிட்ட வந்து நான் தான் 6 hours தூங்குறேனே, நான் தான் 7 hours தூங்குறேனே. ஸோ எவ்வளோ நேரம் தூங்குறோன்றது முக்கியம் இல்லை, எந்த டைமுக்கு தூங்கி எந்த டைமுக்கு எழுந்துக்கிறோம். ஸோ 10 hours முன்னாடியே நம்ம தூங்குறோம், ஒரு 6 hours முன்னாடியே நம்ம எழுந்துக்கிறோம் அப்படின்னா வந்து அது வந்து ஒரு நல்ல ஒரு மெலட்டோனின் கரெக்டான டைமுக்கு வந்து செக்ரீட் ஆகும். அதே மாதிரி கார்டிசால் கரெக்டான டைமுக்கு செக்ரீட் ஆகும். ஸோ அது வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வந்து கண்ட்ரோல்டாக இருக்கும். ஒருவேளை கரெக்டாக தூங்கலை அப்படின்னா கூட வந்து ஆண்ட்ராய்டு ஒபேசிட்டி வந்து வரும். 3rd பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நான் நல்லா தூங்குறேன், நான் கரெக்டாக சாப்பிட்றேன், ஆனால் ஒர்க் அவுட்டும் பண்ணுறேன், ஆனாலும் எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து தொப்பை போடுது அப்படின்னா சம் கைண்ட் ஆஃப் பாடி இன்ஃப்ளமேஷன் இருக்கும். அது எதனால் இருக்கும்னா நம்மளே அறியாமல் நம்மளுக்கு ஒத்து போகாமல் ஒவ்வாத ஒரு சாப்பாடை நம்ம வந்து சாப்பிட்டுட்ருப்போம் சரிங்களா. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் லாக்டோஸ் இன்டாலரன்ஸாக இருக்கலாம். டெய்லி நான் டீ குடிக்கிறேன் ஆனால் அந்த டீ எனக்கு வந்து மில்க்கில் இருக்கிற லாக்டோஸ் ஒத்துக்கவே ஒத்துக்காது, ஆனால் நான் அதை பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பாடியே ஒரு இன்ஃப்ளமேஷன் ஸ்டேஜில் இருக்கும். அதே மாதிரி எனக்கு வந்து க்ளூட்டன், இது வந்து எல்லாருக்கும் கிடையாது. இப்போ நான் சொல்கிறேன்றதுனால எல்லாருமே நாளைக்கே வந்து நான் வந்து பால் நிறுத்திடுறேன், நான் வந்து கோதுமை சாப்பிட மாட்டேன் அப்படி இல்லை, இதெல்லாம் பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ க்ளூட்டன் இன்டாலரன்ஸ் இருக்குது அப்படின்னா ஸோ இப்போ நம்ம அந்த பொருளை வந்து ஜஸ்ட்டு கம்மி பண்ணுறது மூலமாக, அதாவது வந்து தவிர்க்கிறது மூலமாக மட்டும் இந்த ப்ராப்ளம் வந்து ஒரு 3 months வந்து சார்ட் அவுட் ஆகிடும். இந்த மாதிரி நிறைய இன்டாலரன்சஸ் இருக்குது. நட் அலர்ஜி இருக்குது, சில பேருக்கு சோயா அலர்ஜி இருக்கும். அலர்ஜி இல்லை இன்டாலரன்ஸ். அலர்ஜினா உடனே ரியாக்ட் ஆகிற விஷயம், இது வந்து உடனே ரியாக்ட் ஆகாது பட் ஸ்லோவாக வந்து இன்ஃப்ளமேஷனை வந்து ஜாஸ்தி பண்ணக்கூடிய விஷயம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும்னா வயிற்று பகுதியில் கட் வந்து ரொம்ப இன்ஃப்ளேம்டாக இருக்கும். நம்ம வில்லை எல்லாம் பார்த்திங்கன்னா ஷார்ட் அண்ட் ஆகிடும். நம்மளோட அப்சார்ப்ஷன் வந்து ரொம்ப கரெக்டான மினரல்ஸ் எல்லாம் வந்து அப்சார்ப் ஆகாது, நியூட்ரியன்ஸ் வந்து அப்சார்ப் ஆகாது. இப்போ மெக்னீஷியம், குரோமியம் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இது இல்லாமல் இன்சுலினால் வந்து ஒர்க் பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து இன்சுலின், இப்போ வந்து குரோமியமை பார்த்தா தான் வந்து இன்சுலினுக்கு வந்து நான் வேலை செய்கிறேன் அப்படின்ற வந்து ஒரு ரெண்டு பேரும் ஒரு லவ்வர்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தால் தான் வந்து அந்த வேலை நடக்கும். ஸோ இந்த மாதிரி அப்சார்ப்ஷனே வந்து ப்ராப்ளமாக ஆயிடுச்சு அப்படின்னா வந்து நான் சொன்ன மாதிரி தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், அதனால வந்து ஃபேட் டெபாசிஷன். ஸோ இப்போ வந்து ஒருத்தங்களுக்கு வந்து தொப்பை இருக்கு, ஸோ கம்மி பண்ணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக அவங்க ஃபுட்டில் என்ன மாதிரியான டயட் வந்து மெயின்டைன் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆல்கஹால் குடிக்கிறவங்களா இருந்தால் ஆப்ஸ்டினன்ஸ் ஃப்ரம் ஆல்கஹால், ஆல்கஹாலை வந்து தவிர்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். அப்படி தவிர்த்துக்கவே முடியல, ஏன்னா வந்து ஒருத்தங்களை வந்து டெஃபினட்டாக குடிக்கவே குடிக்காதீங்க அப்படின்னா அது வந்து நடக்காது அப்படின்ற பட்சத்தில் 15 days ஒன்ஸ் இன் ஃபோர்ட்நைட் ரொம்ப கம்மியான அளவில் ஸ்பிரிட்ஸ், அதாவது வந்து பியர் மாதிரி இல்லாமல் மற்ற ஸ்பிரிட்ஸ் வந்து
ஒரு போர்ஷன் கண்ட்ரோலில் வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து ரொம்ப சேஞ்சஸ் கொடுக்கும்போது அது சில டைம் வந்து நடக்காமல் போயிடும், டூ மெனி சேஞ்சஸ் இன் தியர் டயட். ஸோ அதுக்காக செகண்ட் வந்து ஜூஸாக எதுவுமே குடிக்கக்கூடாது. கார்பனேட்டட் பெவரேஜஸ் ஜூஸ் பழமாக சாப்பிடலாம், ஆனால் ஜூஸ் எல்லாமே வந்து தவிர்த்துடணும். தேர்ட் வந்து ஜங்க் ஃபுட்ஸ், சமோசா பஜ்ஜி அதெல்லாம் வந்து தவிர்த்துடணும். அதே மாதிரி மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த 6 மணி இல்லை 5 மணிக்கு வந்து இந்த டீ குடிக்கிற பழக்கம், பஜ்ஜி போண்டா, ஸோ இதுதான் மெயின் கல்ப்ரிட்டே. ஸோ இந்த 6 மணிக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல ஸ்நாக், ஸோ 1 கைப்பிடி பொரி, 3 கைப்பிடி வந்து கிரவுண்ட் நட்ஸ், அதுக்கப்புறம் வந்து 3 கைப்பிடி வந்து வெஜிடபிள்ஸ், இதெல்லாம் போட்டு அந்த சேவன் முறுமுறெல்லாம் இருக்குல்ல ஓம் புடியும் அதெல்லாம் இல்லாமல் நம்ம ஒரு மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி சாப்பிடும்போது மாங்காய் கேரட்டு இப்படியெல்லாம் சாப்பிடும்போது அது ஒரு நல்ல ஸ்நாக் தான். ஆனால் இது வந்து வெளியில் கிடைக்காது. ஒருவேளை அப்படி வெளியில் வந்து இந்த பேல்பூரி பானிபூரிக்காரை வந்து ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி அவங்களே பண்ணித்தர சொல்லலாம். அப்புறம் வந்து சாண்ட்விச், சாண்ட்விச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌன் பிரெட் இருக்குது அப்படின்னா அதில் வந்து ஒரே ஒரு ஆம்லெட் போட்டு அதில் வந்து கேரட்டோ குக்கும்பரோ வச்ச ஒரு சாண்ட்விச், அது ஒரு நல்ல ஸ்நாக்காக இருக்கும். அப்படின்னா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த கெபாப்ஸ் கட்லெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய எண்ணெய் போட்டு ஃப்ரை பண்ணாமல் ஒரே ஒரு டீஸ்பூன் எண்ணெயில் தவா ஃப்ரை பண்ண ப்ராக்கிலி ஃப்ரிட்டர்ஸ் இந்த மாதிரியான கட்லெட் வகைங்க இருக்குது. இது வந்து பெங்கால் கிராமில் பண்ணலாம். ஸோ கடலை மாவு எடுத்துக்கிட்டு பொட்டுக்கடலை எடுத்துக்கிட்டு பொட்டுக்கடலையும் அண்ட் இந்த ப்ராக்கிலி எல்லாம் வந்து கம்பைன் பண்ணி ஒரு ஃப்ரிட்டர்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு வரலாம். ஸோ அது எனக்கு பாசிபிள் இல்லை, நான் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வர முடியாது அப்படின்னா மஷ்ரூம் எல்லாம் போட்டு ஒரு ஆம்லெட், இல்லைன்னா சால்டேட் மஷ்ரூம், இல்லை மஷ்ரூமும் கொஞ்சமாக ஒரு 10 கிராம் சீஸ் போட்டு மஷ்ரூம் வித் சீஸ், இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு நல்ல ஐடியல் ஸ்நாக்காக எடுத்துக்கும் போது நைட்டு வந்து பசிக்காது பெருசாக. இப்படி ஒரு 6 மணிக்கு வந்து ஒரு நல்ல ஸ்நாக் வந்து ரொம்ப முக்கியம். நைட் பசிக்காமல் இருக்க டெஃபினட்டாக அந்த ஸ்நாக்கில் வந்து ப்ரோட்டீன் இருக்கணும். ப்ரோட்டீன் இருந்தால் மட்டும்தான் நைட்டு வந்து ஓவர் ஈட் பண்ண மாட்டோம், பஜ்ஜி போண்டா தேவைப்படாது. இதை மட்டும் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அது தேவையே படாது. இல்லைன்னா ஆல்டர்னேட்டிவ்லி உங்களுக்கு வந்து சீக்கிரமாக சாப்பிட்ற பழக்கம் இருக்குது அப்படின்னா நீங்கள் 6:37 வந்து டின்னர் முடிச்சிடலாம். அப்புறம் நைட்டு பசிக்கும் போது ஒரு ஃப்ரூட், அப்புறம் தேவைன்னா கொஞ்சோண்டு பாலில் வந்து மஞ்சத்தூள் கலந்து குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா அது போதும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா எப்போவுமே ஈவினிங் டைமில் தான் ரொம்ப அந்த ஜங்க் ஃபுட் வந்து சாப்பிட்றாங்க. ஸோ அது அவாய்ட். ஜங்க் ஃபுட் நான் இன்றைக்கி சாப்பிடல அப்படின்ட்டு வந்து டெய்லி வந்து நோட் பண்ணும். ஸோ வந்து எவ்வளோ நாள் வந்து ஜங்க் ஃபுட் சாப்பிடல, ஸோ நெக்ஸ்ட் மந்த் அதை எடுத்து பார்த்தாங்க அப்படின்னா இந்த நாள்லலாம் நான் சாப்பிட்ருக்கேன், ஏன் சாப்பிட்ருக்கேன், வாட் இஸ் அ ரீசன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ரீசன் எல்லாம் அவாய்ட் பண்ணுறது. ஸோ செல்ஃப் அவேர்னஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இப்படி ஃபஸ்ட்டு ஒரு மாதத்துக்கு இது பண்ணால் மட்டுமே போதும், ஒரு ஆக்டிவிட்டி கூட ஸ்டார்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த ஃபியூ சேஞ்சஸ் பண்ணாலே கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோ 8 கிலோ வந்து குறைஞ்சிட முடியும். இதுக்கப்புறம் இந்த 8 கிலோ குறைஞ்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் தான் இன்னும் கொஞ்சம் வந்து இன்டென்ஸ் ஃபேஸ் இருக்குது. இந்த இன்டென்ஸ் ஃபேஸில் வந்து 2 kinds ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. நான் வந்து ஒரு 3 நாள் வாக்கிங் போகிறேன், 3 நாள் வந்து ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் போகிறேன், நான் 1 நாள் வந்து லீவ் விட்டுடுறேன். ஸோ அப்போது அந்த 7 kgs குறைஞ்சி நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து ஒரு ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஆக்டிவிட்டினால் ஒரு 3 கிலோ குறைவாங்க, சரிங்களா? அதே மாதிரி வெயிட் குறைய குறைய வந்து விசுரல் ஃபேட்டும் வந்து போகும். ஸோ விசுரல் ஃபேட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 7 கிலோ குறையணும் அப்படின்னா அது சப்கியூட்டினஸ் ஃபேட்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பண்ணுறோம் இல்லைங்களா அந்த ட்ரைனிங், அதில் தான் வந்து விசுரல் ஃபேட் வந்து போகுது. நான் சொன்ன மாதிரி வந்து ஃபஸ்ட்டு வீட்டில் இருக்கிற காசு செலவு பண்ணிட்டு தான் பேங்க்லேருந்து காசு எடுப்போம் இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி தான். ஸோ நெக்ஸ்ட் மந்த் அந்த நெக்ஸ்ட் 40 days வந்து இதெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் ஃபேட் குறையும். இதே மாதிரி ஸ்டெப் டவுன் கேலரிஸ், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு டயட் ஸ்டார்ட் பண்ணுறோம், அந்த டயட்லேயே 8 மாதம் இருக்கும் அப்படின்னா அந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ ஒரு நல்ல நியூட்ரிஷன்ஸாக பார்த்து 8 மாதத்துக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் ஸ்டெப் அப் கார்ப் ஸ்டெப் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 8 மாதத்துலேயும் வந்து ப்ரோட்டீன் கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்தி பண்ணுவோம். ஒரே மாதத்தில் ப்ரோட்டீனையும் ஜாஸ்தி பண்ண மாட்டோம், ஃபைபரையும் ஜாஸ்தி பண்ண மாட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் அப் அண்ட் கொஞ்சம் கொஞ்சம் கேலரிஸை வந்து ஸ்டெப் டவுன் பண்ணிட்டு வருவோம். நடுவில் வந்து பிளாட்டூ அப்படின்னு வந்து சொல்லுவோம். அப்படின்னா என்னென்னா என்ன பண்ணாலும் அதுக்கு மேலே வந்து வெயிட்டே குறையாது. ஸோ அப்போ அந்த ஸ்டேஜில் என்ன பண்ணும் அப்படின்னா கொஞ்சம் கேலரி ஜாஸ்தியாக கொடுப்போம். அந்த 1 மாதம் கேலரி ஜாஸ்தியாக கொடுத்துட்டு ஒர்க் அவுட்டை வந்து ஜாஸ்தி பண்ணுவோம். அப்புறம் வந்து திருப்பி வந்து கேலரிஸை வந்து நெக்ஸ்ட் மந்த் கம்மி பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்டெப் டவுன் கேலரிஸ் அண்ட் ஸ்டெப் அப் ஆக்டிவிட்டி, நான் சொன்ன மாதிரி இந்த மந்த் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் அதோட இன்டென்சிட்டி டைமாக இல்லை. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ 1 hour பண்ணுறேன்னா எவ்ரிடே 1 hour தான்,
எவ்ரி மந்த் வந்து 1 hour தான், ஆனால் இன்டென்சிட்டி மட்டும் வந்து மாறும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு வந்துட்டு நல்லா தூங்குறோம் அப்படின்னா டெஃபினட்டாக 8 months வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, அண்ட் இன்னும் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன, தப்பா சரியா அப்படின்னு எனக்கு தெரியல, ரெகுலராக நைட்டில் வந்து சப்பாத்திஸ் எடுத்துப்பாங்க. ஸோ வெயிட் லாஸில் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி, ஸோ சப்பாத்தி சாப்பிட்றதுனாலையும் வந்து வெயிட் லாஸ்க்கான சான்சஸ் இருக்கா, அது பண்ணலாமா? நம்ம வந்து சீரியல் அப்படின்னு பார்த்தா ஒரு டிஃப்ரெண்ட்டான நிறைய சீரியல் இருக்குது, ராகி இருக்குது, கம்பு இருக்குது, அதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி கோதுமை இருக்குது, சம்பாரவை கோதுமை இருக்குது, அரிசி இருக்குது. ஸோ நம்மளுக்கு என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம சப்பாத்தி அப்படின்னா ஒரு நாள் ராகி சப்பாத்தி சாப்பிடலாம், ஒரு நாள் கோதுமை சப்பாத்தி சாப்பிடலாம், ஒரு நாள் சம்பாரவை உப்புமா நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு சாப்பிடலாம். இப்போ டெய்லி சப்பாத்தி சாப்பிட்டு வந்தால் வெயிட் லாஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக வெயிட் லாஸ் ஆகும். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. என்னென்னா நம்மளுக்கு எல்லா நியூட்ரியன்ஸும் கிடைக்காது. இப்போ நம்ம வெரைட்டி சாப்பிடும்போது தான் நம்மளுக்கு எல்லா நியூட்ரியன்ஸுமே கிடைக்கும். வெயிட் லாஸ் வந்து கேலரி கம்மி பண்ணாலே நம்மளுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகும், பட் எல்லா நியூட்ரியன்ஸும் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம டெஃபினட்டாக வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சீரியல்ஸ் அண்ட் மில்லட்ஸை வந்து ட்ரை பண்ணணும். அதே மாதிரி நம்ம சப்பாத்தி நீங்கள் சொன்னதுனால இப்போ வந்து நிறைய ஆட்டாலாம் இருக்கு இல்லைங்களா, கடையில் கிடைக்கிற ஆட்டா, அது வந்து மைக்ரோ சீவ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு மைதா சாப்பிட்ற மாதிரி தான். ஸோ மைதா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்த் இந்தியன் மாதிரி வெள்ளையாக இருக்குது, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரளா பொண்ணு மாதிரி கொஞ்சம் மஞ்சளாக இருக்குது இல்லைங்களா, தமிழ்நாட்டு பெண்கள் மாதிரி வந்து அழகாக இல்லை. ஸோ விச் மீன்ஸ் தட் அது வந்து அந்த மாதிரி வந்து நம்ம ரேஷனில் கொடுத்து நம்ம வந்து அரைச்சி கொஞ்சமாக வந்து பிரானை வந்து திருப்பி ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணோம், ஒரு 20% தனியாக கொடுத்துருவாங்க. ரொம்ப கொஞ்சமாக ஜலிச்சுட்டு ஜலிச்ச மீதி இருக்கு இல்லையா குருணை, அதை வந்து திருப்பி நம்ம ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஃபைபர் நிறைய இருக்கும். அந்த மாதிரி சப்பாத்தி வந்து பார்க்கறதுக்கு வந்து ப்ரௌனாக பல பலன்னு அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சப்பாத்தி வந்து சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து நிறைய ஃபைபர் கிடைக்கும், நிறைய நியூட்ரியன்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி மைக்ரோ சீவ்டு சப்பாத்தி, அதாவது வந்து ஓரளவுக்கு வந்து எல்லோவாக இருக்குது அப்படின்னா அந்த சப்பாத்தியில் வந்து பெருசாக வந்து ஃபைபரோ பெரிய நியூட்ரியன்ஸோ இல்லைன்னு அர்த்தம். ஸோ நம்ம வந்து கோதுமையை கொடுத்து மெஷினில் ஆட்டி அதை வந்து பிரான் எடுத்து ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணும்போது தான் இந்த எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இவ்வளோ நேரம் வந்து மேலுக்கு வந்து அவங்களுடைய பாடி ஃபேட் ரிடெக்ட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை எடுத்துக்கணும், ஸோ என்ன மாதிரியான ஃபுட்ஸ் வந்து அதிகமாக சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ.